சினிமாவில் பறந்த சிவப்பு கொடி மக்கள் இயக்குனர் அன்பிற்குரிய தோழர் எஸ் பி ஜனநாதன் அவர்களுடைய முழு உருவ சிலை திறப்பு மற்றும் அவருடைய படத்திறப்பு அவரை பற்றிய ஒரு அற்புதமான கட்டுரைகளை தொகுத்த மலர் வெளியீடு என்கிற இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கம். இவருடைய இந்த நிகழ்ச்சியில் 97 வயதை அடைந்திருக்கிற இன்றைக்கு பிறந்தநாள் கொண்டாடுகிற இன்னும் சில ஆண்டுகளிலே 100 நூற்றாண்டு விழாவை கொண்டாட இருக்கிற நம்முடைய அருமை தோழர் ஆர் நல்லக்கண் அவர்கள் அவருடைய படத்தை திறந்து வைக்க 100 ஆண்டு விழாவை கொண்டாடி இருக்கிற விடுதலை போராட்ட வீரர் தமிழக அரசனுடைய தகைசால் விருது பெற்றிருக்கிற அருமை தோழர் என் சங்கரையா அவர்கள் அவருடைய முழு உருவச் சிலையை காணொலியிலே திறந்து வைக்க அந்த மலரை மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மகளிரணி செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் வெளியிட இந்த விழாவிலே கலந்து கொண்டு உரையாற்றியிருக்கிற அன்பிற்குரிய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய நிறுவன தலைவர் அன்பு தோழர் தோல் திருமாவளவன் அவர்களே, இங்கே உரையாற்ற இருக்கிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா அவர்களே, தமிழ் தமுகவினுடைய மாநில தலைவரில் ஒருவராக இருக்கிற அன்பிற்குரிய தோழர் ராஜா கனி அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் அன்பிற்குரிய ஆர் முத்தரசன் அவர்களே, மே 17 இயக்கத்தினுடைய தலைவர் அவர்களே, மற்றும் இருக்கிற இந்த விழாவிலே கலந்து கொண்டு விடைபெற்று சென்றிருக்கிற திரையுலக கலைஞர் விஜய சேதுபதி அவர்களே, பல்வேறு இயக்குனர்கள் இங்கே உரையாற்றிய அத்துணை இயக்குனர்களே, அரங்கம் நிறைய அமர்ந்திருக்கிற அன்பிற்குரிய தோழர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, பத்திரிகையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கம். அன்பிற்குரிய தோழர் ஜனநாதன் அவர்கள் தமிழ் சமூகத்திற்கு தமிழ் திரையுலகத்திற்கு ஆற்றியிருக்கக்கூடிய மகத்தான பணியினை நிறைவு கூறுகிற விழாவாக என்றென்றைக்கும் தமிழ் திரையுலகத்திலே வருகிறவர்கள் இப்படிப்பட்ட பாதையிலே பயணத்தை தொடர வேண்டும் என்கிற ஒரு விழாவாக இந்த விழா இங்கே அமைந்திருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தோழர் ஜனநாதன் அவர்கள் இறந்த பிறகு இந்த விழாவை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற அவரோடு நீண்ட காலம் பணியாற்றிய அன்பு தோழர் முரளிதரன் அவர்களும் நானும் நண்பர்களும் காரிலே பயணித்துக் கொண்டிருக்கிற போது ஜனநாதன் அவர்களுடைய பணியை பற்றி நாம் நிறைய பேசிக்கொண்டே இருக்கிறோம். அவர் மறைந்துவிட்ட பிறகு அவருக்கு ஒரு படத்திறப்போ அல்லது நினைவஞ்சி புகழஞ்சலி நடத்துகிற நிகழ்ச்சியை நடத்தாமலே இருக்கிறோமே என்று அன்றைக்கு கொரோனா காலமாக வேற இருந்த காரணத்தினாலே என்று அவர் சொன்ன போதுதான் அவர் நிச்சயமாக அதை செய்வோம் என்று சொன்னார்கள். ஆனால் எனக்கு மிகுந்த ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான விழாவாக இந்த விழா நடக்கும் என்று நான் அப்போது சொன்னபோது கூட நினைக்கவில்லை. உண்மையிலேயே ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க விழாவாக இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கிற இந்த ஒருங்கிணைப்பு பணியிலே ஈடுபட்டிருக்கிற அத்துணை நண்பர்களுக்கும் முரளிதரன் உட்டிருக்கிற அத்துணை நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் நாம் அனைவரின் சார்பில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுக்களை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் சொல்லுகிற போது இங்கே சொன்னார், 4 மாதம் 5 மாத காலம் எப்படி பலரையும் அணுகி இந்த விழா வெற்றி பெறுவதற்கு நாங்கள் பாடுபட்டிருக்கிறோம் என்பதை எல்லாம் சொன்னார்கள். பாரதி புத்தகாலயத்தின் சார்பிலே ஒரு அற்புதமான ஆவணத்தை பல கட்டுரையுடைய தொகுப்பை தோழர் ஜனநாதன் அவர்கள் ஆற்றியிருக்கிற மகத்தான பணியினை ஒரு சிறப்பு மலராக இன்றைக்கு இந்த விழா மாலை முடிந்துவிட்ட பிறகு நாளைக்கு இதனுடைய படங்களோ அல்லது வீடியோக்களோ இருந்தாலும் கூட என்னென்றைக்கும் ஒரு வரலாற்று ஆவணமாக அது திகழ்கிற அளவுக்கு அந்த சிறப்பு மலர் வெளியிடப்பட்டிருப்பது என்பதும் மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. அதே போல இந்த சிறையை பார்க்கிற போது எத்தனையோ சிலைகளை நான் பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த சிலையை வடித்திருக்கிற சிற்பி சந்திர அவர்களுக்கு எப்படி பாராட்டு சொல்லுவது என்றே எனக்கு புரியவில்லை. ஏதோ மறைந்த ஜனநாதன் நேரடியாக எழுந்து வந்து நமக்கு செவ்வணக்கம் செலுத்துவதைப் போல அந்த சிலையை வடித்திருப்பது உண்மையிலேயே பெருமை அளிக்கிறது. அவருக்கு என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியையும் இந்த நேரத்திலே
நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தோழர் ஜனநாயகனுடைய பணி எப்படிப்பட்ட பணி என்பதை பற்றி இங்கே நிறைய தோழர்கள் நிறைய தலைவர்கள் இயக்குநர்கள் பேசியிருக்கிறார்கள். உண்மையிலேயே நான் இன்றைக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் ஒரு சிறப்பு சிந்தனையாளர். இன்னும் சொல்ல போனால் மார்க்சியம் என்கிற அந்த அடிப்படை கோட்பாடுகளை தத்துவத்தை முழுமையாக உள்வாங்கி கொண்டிருக்கிற ஒரு முழு கம்யூனிஸ்டாக தன்னை இணைத்துக் கொண்டு திரைத்துறையிலே பணியாற்றியவர் தோழர் ஜெகநாதன் என்பதை நான் இங்கே பெருமையோடு நினைவு கூற விரும்புகிறேன். அருமை தோழர் திருமாவளவன் அவர்கள் தத்துவம் என்றால் என்ன பல்வேறு கோட்பாடுகளை பற்றி எல்லாம் பேசினார்கள். இந்த உலகத்தினுடைய இயக்கம் இருக்கிறது என்று சொன்னால் அதை ஒட்டுமொத்தமாக ஆய்வு செய்வதுதான் தத்துவம். இன்றைக்கு அணு ஆராய்ச்சியிலே ஒருவர் முனைவர் பட்டம் பெறுகிறார், அல்லது மருத்துவத்துறையிலே ஒருவர் முனைவர் பட்டம் பெறுகிறார், அல்லது வரலாற்று துறையிலே ஒருவர் முனைவர் பட்டம் பெற்றாலும் எல்லாருக்கும் வழங்குகிற PhD என்கிற பட்டம் இருக்கிறது என்று சொன்னால் டாக்டர் ஆஃப் பிலாசபி என்றுதான் வழங்குகிறார்கள். ஏனென்றால் உலகத்திலே இருக்கிற அத்துணை துறைகளுக்கும் அடிப்படையான துறை எந்த தத்துவார்த்த துறை என்கிற காரணத்தினால்தான் டாக்டர் ஆஃப் பிலாசபி எந்த துறையிலே ஆய்வு பட்டம் பெற்றாலும் முனைவர் பட்டம் பெற்றாலும் டாக்டர் ஆஃப் பிலாசபி என்கிற அந்த பட்டத்தை வழங்குகிறார்கள். எனவே அப்படிப்பட்ட தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட அந்த மார்க்சிய தத்துவத்தை முழுமையாக உள்வாங்கி கொண்டவர். அதாவது லாபம் என்பது முதலாளித்துவத்தினுடைய அடிப்படை என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். லாபம் இல்லாவிட்டால் முதலாளித்துவம் இருக்காது. லாபம் என்கிற ஒரு வார்த்தை தான் இந்த முதலாளித்துவத்தையே இயக்கி வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஏற்கனவே சொன்னவர்கள் எல்லாம் என்ன விளக்கம் சொன்னார்கள் என்று சொன்னால் 10 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி 15 ரூபாய்க்கு விற்றால் அது லாபம் என்று தான் சொன்னார்கள். அது நியாயம் தானே. ஒருவன் வாங்குகிறான், அடுத்த செலவுகளை செய்து விற்கிறான், அது நியாயம் தானே. ஆகவே முதலாளித்துவத்தில் என்ன அநீதி இருக்கிறது, என்ன அக்கிரமம் இருக்கிறது? நியாயமான ஒன்றுதானே என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட ஒன்றைத்தான் உலகத்திலே எல்லாரும் ரெக்கார்ட கொண்டிருக்கிற எல்லா பொருளாதார தத்துவ மேதைகளும் அப்படித்தான் சொல்லி கொண்டிருந்தார்கள். ஆனால் மார்க்ஸ் மட்டும்தான் ஆய்வு செய்து கண்டுபிடித்தார் அது லாபம் அப்படி வருவதல்ல. 100 ரூபாய்க்கு பருத்தி வாங்குகிறார், 10 ரூபாய்க்கு மின்சாரம் வாங்குகிறார், 100 ரூபாய்க்கு இயந்திரத்தை வாங்குகிறார், எல்லாத்தையும் வாங்குகிறார். கடைசியில கூட்டி கழித்து பார்த்தால் 300 ரூபாய் செலவாகிறது. 500 ரூபாய்க்கு விற்கிறார் என்று சொன்னால் அந்த கூட்டப்பட்ட மதிப்பு எங்கிருந்து வருகிறது? நூல் அதிக மதிப்பாக மாற முடியாது, மின்சார செலவு அதிகமாக வர முடியாது, மதிப்பை கூட்டாது. அந்த கூட்டப்பட்டிருக்கிற மதிப்பு இருக்கிறதே அது தொழிலாளிக்கு கொடுக்கக்கூடிய அந்த உழைப்பினுடைய மதிப்பை நீங்கள் சுரண்டுகிற காரணத்தினால்தான் அந்த லாபம் உங்களுக்கு கிடைக்கிறது. எனவே அது லாபம் அல்ல, அது உபரி மதிப்பு, அது சுரண்டல் என்று உலகத்துக்கு முதல் முதல் எடுத்து காட்டிய மகத்தான தத்துவ ஞானிதான் கார்ல் மார்க்ஸ். அதை உள்வாங்கி கொண்டு இதையெல்லாம் மேடையிலே பேசுவதே கடினமான ஒன்று. வகுப்புகளிலே வேண்டுமானால் சொல்லிவிடலாம், இதெல்லாம் போய் மேடையில பேசினா யாரும் கேட்கவே மாட்டாங்க. கருத்தரங்குகள்ல கூட இவ்வளவு ஆழமான கருத்துக்களை சொல்ல முடியாது. ஆனால் திரை உலகத்திலே இதையெல்லாம் சொல்ல முடியும் என்று சாதித்து காட்டிய மகத்தான இயக்குனர் தான் தோழர் ஜனநாதன் என்பதை நான் பெருமையோடு சுட்டி காட்ட வேண்டும். சினிமா என்று சொன்னால் அதிலே முதலிலே வணிகத்தை தான் பார்ப்பார்கள், வியாபாரத்தை தான் பார்ப்பார்கள். ஒரு படம் வெற்றி பெறுகிறது என்று சொன்னால் எவ்வளவு லாபம் என்றுதான் பார்ப்பார்கள். ஆனால் தோழர் ஜனநாதன் தான் அதல்ல திரைப்படத்தினை தொற்றி அது என்ன செய்தியை மக்களுக்கு சொல்லுகிறது என்பதை அடிப்படையாக கொண்டு படத்தை தயாரிப்பதுதான், அதுதான் வெற்றிக்கு அடையாளம் என்று காட்டியதுதான் ஜனநாதன் அவருடைய வாழ்க்கை அந்த திரைப்படம். இயற்கை என்கிற படத்தை நீங்கள் பார்க்கிற போது இங்க சொன்னார்கள், ரஷ்ய மிகச்சிறந்த கதாசிரியராகிற நாவல் ஆசிரியராக இருக்கிற பயோதர் தோஸ்தோவஸ்கியினுடைய அந்த இயற்கை படம் மிக அமைதியாக ஓடுகிற அந்த படம், அதுதான் தேசிய விருதை, தலைசிறந்த திரைப்படம் என்கிற தேசிய விருதை பெற்றது. எனவே அவருடைய ஒவ்வொரு கடைசியாக இப்போது அது மட்டும் இல்லை, ஒரு படம் தயாரிக்கிற போது அவர் எடுத்துக்கிற முயற்சி வேறு யாரும். ஐயோ இந்த லாபங்கிற படத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி எங்கிட்ட வந்து பேசுறான்னு சரி வாங்கம்னோம், எங்களை போட்டு 3 மணி நேரம் அவர் பிரட்டி எடுத்த பிரட்டுறதுக்கு பாருங்க எங்களுக்கே மூச்சு திணறி போச்சு. நம்ம என்னமோ படம் எடுக்க வராரு, ஏதோ நம்ம விளக்கம் கேட்க போறாரு தான் நினைச்சோம். ஆனால் அவ்வளவு ஆழமாக, அவ்வளவு நுணுக்கமாக விவசாயம் என்ன, உற்பத்தி என்ன, அதுல எங்க என்ன, அவர் வந்து ஒரு விவசாய பகுதியிலிருந்து வந்தவர் தான். தஞ்சை இன்றைக்கு இருக்கிற திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற மன்னார்குடிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு வடசேரி கிராமத்திலே பிறந்தவர் தான் ஜனநாதன். ஒரு ஏழை விவசாய குடும்பத்திலே பிறந்தவர் தான்.
அதற்கு பிறகு பிழைப்பு தேடி சென்னைக்கு வந்து பல துறைகளிலே இருந்து அதற்கு பிறகு இங்க இருக்கிற எடிட்டர் லெனின் போன்றவர்களோடு திரைத்துறையிலே சேர்ந்து அதற்கு மூலம் திரையுலகத்துக்கு வந்தவர் தான். ஆனால் அவ்வளவு நுணுக்கங்களையும் அவ்வளவையும் உள்வாங்கி கொண்டு அவர் இந்த லாபம் என்கிற படத்தை கடைசியாக எடுத்தார். ஆனா பெரிய கொடுமை என்னன்னா படம் எடுத்து முடித்து விட்டார்கள். அதை எடிட் செய்து திரையிலே வெளிவருகிற போது அவர் உயிரோடு இல்லை என்பதுதான் நமக்கு மிகுந்த வருத்தமாக இருக்கிறது. நான் சமீபத்திலே உங்களுடைய கட்சியினுடைய மூத்த தலைவர் முன்னாள் அமைச்சராக இருந்த கேரளாவில் இருந்த எம்பி எம்ஏ பேபி அவர்கள் இங்கே வந்தபோது பேசி கொண்டிருந்தோம். ஜெய்பீம் படத்தை பற்றி அவர் பேசி கொண்டிருந்தார். ஜெகநாதன் அவர்களை பற்றி படம் பேசி கொண்டிருந்தார்கள். ஜெகநாதன் எப்படியெல்லாம் எடுத்தார் என்று அவருக்கு விளக்கி கொண்டிருந்தோம். அவரும் சில படங்கள் பார்த்திருக்காரு. அப்போது அவர் என்ன சொன்னார்னா, கேரளாவிலே இடதுசாரிகள் ஆட்சியிலே இருக்கிறார்கள். ஒரு வலிமிக்க இடதுசாரி கோட்டையாக இருக்கிற மாநிலம் தான் கேரளா. ஆனால் கேரளத்திலே கூட திரையுலகிலே இவ்வளவு பகிரங்கமாக இடதுசாரி கருத்துக்களை கம்யூனிஸ்ட் கருத்துக்களை சொல்லுகிற அந்த நிலைமை உருவாகவில்லை. தமிழ்நாட்டிலே இப்படி உருவாகி இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது என்று சொன்னார்கள். உண்மையிலேயே இன்றைக்கு திரையுலகம் தமிழகத்திலே ஒரு மாற்று பாதையிலே பயணிக்க துவங்கியிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இன்றைக்கு ரஞ்சித் அவர்கள் தயாரித்திருக்கக்கூடிய படங்கள், விஜயபாலன் தயாரித்திருக்கிற ஜெயில் என்கிற படம், மாநாடு என்கிற படம், அதே போல அசுரன் என்கிற படம், இதெல்லாம் சொல்லுகிற செய்தி ஒரு மாற்று அரசியலை. ஒடுக்கப்பட்டம கடைசியாக ஜெய்பீம் படம் சொல்லுகிற அந்த செய்தி ஒரு போராட்ட வரலாற்றை இந்த அளவுக்கு உலக மனசாட்சியை தட்டி எழுப்ப முடியும் என்று தாசோ ஞானவேல் அவர்கள் அதை சிருஷ்டித்து காட்டியிருக்கிறார்கள். எனவே இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற இயக்குநர்கள், இன்றைக்கு தமிழக திரையுலகம் ஒரு புதிய திசையிலே பயணிக்க துவங்கியிருக்கிறது என்று சொன்னால், அதற்கு ஆணி வேறாக அதற்கு விதையாக திகழ்ந்தவர் தோழர் ஜனநாதன் என்பதை இங்கே நான் பெருமையோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஏனென்றால் இவர்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இன்னைக்கு இருக்கிற அப்படிப்பட்டவராக இன்னைக்கு திகழ்ந்திருக்கிறார். எனவே இங்கே தோழர் சங்கரையா அவர்கள் கூட குறிப்பிட்டார்கள், ஜெகநாதன் அவர்களுக்கு இன்னைக்கு பாராட்டு புழஞ்சலில் சேர்த்துக்கிற நேரத்தில் திரையுலகத்தில் இருக்கிற நண்பர்களுக்கெல்லாம் நம்முடைய வேண்டுகோள் என்னவென்று சொன்னால், எப்படி வேண்டுமானாலும் படம் எடுக்கலாம், ஆனால் அந்த படம் சமுதாயத்திற்கு என்ன செய்தி சொல்லுகிறது, சமூகத்தில் எப்படிப்பட்ட கருத்துக்களை எடுத்து செல்கிறது. இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா ஆன்டி இந்தியன் ஒரு படம் வந்திருக்கு. அவ்வளவு செறிவோடு மதவாதிகளை பற்றி விளக்குகிற தைரியமான ஒரு படம் எடுக்க முடியுமா என்பது எனக்கு சந்தேகமாக இருந்தது. ஏனென்றால் மதம் என்றால் மின்சாரம் போன்று இருக்கிற ஒரு வார்த்தை சொல்லிட்டா உடனே பத்திக்குது. அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் அவ்வளவு அற்புதமாக அந்த நீல செட்டை மாறனவர்கள் அந்த படத்தை எடுத்திருக்கிற காட்சியை பார்க்கிற போது நமக்கு புத்துணர்ச்சி ஏற்படுகிறது. நாங்கள் என்னதான், அதாவது அந்த ஜெய்பீம் படத்தினுடைய கள போராளியாக நாங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் இருந்தோம். அந்த வழக்கை 12 ஆண்டு காலம் நடத்தினோம். ஆனால் 12 ஆண்டு காலம் நாங்கள் நடத்திய அந்த செய்தியை இன்னைக்கு உலகத்துக்கு எடுத்து செல்லுகிற ஒரு படமாக அந்த ஜெய்பீம் படம் திகழ்ந்திருக்கிறது என்று சொன்னால், அந்த திரைப்படத்தில் மூலம் இன்றைக்கு சமூகத்திலே ஒரு புரட்சியை, சமூகத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று சொன்னால், அதிலே திரைப்படத்துக்கு ஒரு மிக முக்கியமான பங்கு இருக்கிறது. அதற்கு தொடக்க உரையாக, அதற்கு துவக்கத்தை துவக்கி வைத்தவர் தான் இன்றைக்கு இப்படிப்பட்ட சிகப்பு சிந்தனையாளர்கள், இடதுசாரி மனோபாவம் படைத்தவர்கள், ஒடுக்குமுறைக்கு ஆளாயிருக்கிற அடித்தட்டு மக்களுடைய அந்த உணர்வுகளை திரைப்படத்திலே பிரதிபலிக்க செய்கிறவர்கள், அடக்குமுறை சாதிய கொடுமைகள், இன்னைக்கு மாநாடு என்கிற அந்த இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளைப் போல காட்டுகிற அப்படிப்பட்ட அந்த திரைப்படம், சென்னையிலே அழகுபடுத்தி கொண்டிருக்கிற உழைப்பாளி மக்களை எல்லாம் ஏதோ குப்பையை குவாரி கொட்டுறது போல கொண்டு போய் கொட்டி வைத்திருக்கிற, ஒதுக்குப்புறத்திலே கொண்டு போய் கொட்டி வைத்திருக்கிற, அதை எடுத்திருக்கிற ஜெயில் படம் போன்றவைகள் எல்லாம் ஒரு புதிய செய்தியை இன்றைக்கு சொல்லுகிறது. ஏதோ பொழுதுபோக்குக்காக சினிமா பார்க்கிறோம், ரசனைக்காக பார்க்கிறோம் என்பது மட்டுமல்லாமல், இப்படியெல்லாம் மக்கள் அவதிப்படுகிறார்கள் என்கிற செய்தியை சொல்லுகிற ஒரு புதிய காலகட்டத்திலே இன்றைக்கு திரையுலகம் அடியெடுத்து வைத்திருக்கிறது. நமக்கு இருக்கிற வருத்தம் என்னவென்று சொன்னால், இன்னும் இந்த திரையுலகம் அந்த பயணத்திலே மேலும் மேலும் முன்னேறி சென்று மகத்தான சாதனை படைக்க வேண்டிய அந்த நேரத்திலே அதை தொடங்கி வைத்த மரியாதைக்குரிய தோழர் ஜனநாதன் அவர்கள் நம்மிடத்திலே இல்லையே என்பதுதான் நமக்கு வருத்தமும் வேதனையும் இருக்கிறது. இருந்தாலும் கூட அவர் தொடங்கி வைத்த பணி வீண் போகவில்லை. நிச்சயமாக அது வெற்றி பயணமாக, ஒரு சாதனை பயணமாக தமிழகத்திலே திரையுலகம் சாதிக்கும். அதற்கு என்றென்றும்
தோழர் ஜனநாதனுடைய கருத்தியல் நிச்சயமாக பின்புலமாக அமையும் என்று இந்த நேரத்திலே சொல்லி இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கிற அவரோடு பணியாற்றிய துணை இயக்குனர் முரளிதரன் அவர்களுக்கும் அதே போல இதனுடைய அனைத்து பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டு இங்கே இதை செய்து முடித்திருக்கிற ஜனநாதனுடைய மிக நெருக்கமாக இணைந்து பணியாற்றிய நடிகர் விஜய சேதுபதி அவர்களுக்கும் என்னுடைய சார்பிலேயும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலேயும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.